வணக்கம் நண்பர்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சித்திரதுர்கா அப்படிங்கிற கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு கோட்டைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. அங்கே போகும்போது அங்கே இருக்க டூரிஸ்ட் கைடு கர்நாடக மாநிலத்தில் இருக்க பல டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறதையும் அது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பெங்களூர் அப்படிங்கிறதுடைய உண்மையான பெயர் வெங்காலூர் அப்படின்னு சொன்னார். விஜய் விஜயாவது, வங்கம் பங்கம் ஆவது, வந்து பந்து ஆவது. அந்த வகையில் பங்களூர் என்பதே பங்களூர் என்று மாறியிருந்ததாக நான் நினைச்சேன். அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து முத வேலையா பெங்களூருடைய எட்டிமாலஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னு முயற்சித்தேன். கல் என்ற சொல்லுக்கு கால் சேர்த்தால் கால் என்ற சொல் உருவாகிறது என்ற தத்துவார்த்த பொருளை முன்பே நாம் பல இடங்களில் கேட்டிருக்கிறோம். கல் கால், கால் என்பது நகரக்கூடிய தன்மையுடையதால் காலத்தை குறிக்கவும் இந்த கால் என்ற சொல்லை பயன்படுத்தப்பட்டது. காலம் என்பது பருவங்களை குறித்தலாதலால் அதை மேகத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. பெங்களூர் நகரமானது கடலின் நீர்மட்டத்திலிருந்து கொஞ்சம் அதிகமான ஆல்டிடியூட்ல இருக்கும். அதனால இங்க ஒரு குளிர்ச்சியான சூழல் எப்போதுமே நிலவிட்டு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாது இவ்வாறு வெண் மேகங்களால் சூழப்பட்ட ஊர் என்பதை குறிக்கவே வெண் கால் ஊர், வெண்காலூர், பெங்களூர், பெங்களூர் ஆக வெண்காலூர் என்ற சொல்லே பெங்களூர் என்று மருவியுள்ளது. உலகினை தமிழின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். தமிழில் மொழிகளின் தாய், வணக்கம்.